ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான நபரை சந்திக்க போறோம். அவர் திரையுலகிலிருந்து வந்திருக்கிறாரு. தன்னுடைய கல்வி அறிவையும் நடிகரான பிறகு வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேட்கையுடன் ஒரு நடிகர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் பாராட்ட வேண்டாமா? அவரை நாம் யார் என்று சந்திக்க வேண்டாமா? அவரை சந்திப்போம், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். முத்துக்காலை, உங்களுடைய உண்மையான பெயரே முத்துக்காலையா? ஆமா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வச்ச பேர். பட் எங்க தாத்தா அப்பாவுடைய அப்பா பேரையும் அம்மாவுடைய அப்பா பேரையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எனக்கு முத்துக்காலைன்னு வச்சுட்டாங்க. ஓ சரி. உங்களுக்கு சொந்த ஊர்? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் சங்கம்பட்டி என்ற திருக்கோலியாபுரம். ஓ சரி சரி. இதுவரைக்கும் எத்தனை படங்களில் நடிச்சிருப்பீங்க முத்துக்காலை? கிட்டத்தட்ட 250 to 300 கூட நெருங்கிட்டேன். படத்தில் சரி, நீங்கள் திரைப்படத்தில் நடிக்கணும்னு எந்த ஆசையில் நீங்கள் இந்த துறைக்கு வந்தீங்க? நான் நடிக்கணும்ல ஆசைப்பட்டு வரல, அதெல்லாம் சும்மா போய் சொல்லக்கூடாது. நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை, என்னுடைய 15வது வயசில் வந்து நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஓ, எனக்கு வந்து ஸ்டண்ட்டில் ரொம்ப பிடிக்கும். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சிலம்பம், அவருடைய ஸ்டண்டை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதனால் நான் ஒரு ஸ்டண்ட் கலைஞனான் தான் வந்து ஆசைப்பட்டேன். அதுக்காக வந்து இப்போ எம்ஜிஆருடைய படம் ரிச்சாக்கரன், தாயக்கத்து தனையன், தாய் பிந்தாரம், அந்த டைமில் வந்து ஓடின எல்லா எம்ஜிஆர் படங்களையும் விரும்பி பார்ப்பேன். சரி, நம்மளும் ஏதாவது சிலம்பம் கற்றுக்கலாம் சொல்லி, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் நடிகராக போனால் அதுக்குன்னு ஒரு பேசிக்கு ஃபண்டமெண்டல் வேணும். அதனால் வந்து நான் ஒரு சிலம்பம் கற்றுக்கிட்டேன், ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன், கராத்தே பிளாக் பெல்ட் வரைக்கும் கற்றுக்கிட்டு ஒரு ஃபைட்டர் ஆகணும் தான் சென்னைக்கு வந்தேன். எனக்கு நடிகனானுங்கிற ஆசைலாம் இல்லை. எப்போ சென்னைக்கு வந்தீங்க? 1986 லாஸ்ட்டில் வந்தேன், 86 லாஸ்ட்டில் வந்தேன். பட் இங்கே அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஸ்டண்ட் யூனியனில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் உள்ளே போக முடியாது. என்ன கலைகள் கற்றுருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு செலெக்ஷன் வைப்பாங்க, அந்த செலெக்ஷனில் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே வர முடியும். அப்படி ஒரு இது இருந்தது. அதனால் நான் வரும்போது நிறையா மாஸ்டர்கள், நம்ம குறிப்பாக சொல்லணும்னா புந்தோட்ட கவல்காரன் டைரக்டர் செந்தில்நாதன் சார்லாம் வந்து வசந்தராகம்னு ஒரு படம் எஸ்சிஎஸ்சி சாருடைய ஷூட்டிங்கில் என்னை கூட்டி போய் சூப்பர் சுப்ராய மாஸ்டர்கிட்ட அறிவுப்படுத்தி வச்சார். ஏன்னா அந்த சாரதம்பால் சீட்டில் தான் நான் வந்து வந்தப்போ அங்கே தான் தங்கியிருந்தோம். வடபள்ளி சாலிகிராமம் சாரதம்பால் சீட்டில் தான் தங்கியிருந்தோம். அது யார் வீடுனா நம்ம ஏவிஎம் ஃப்ளோர் இன்சார்ஜ் முத்து சாருடைய வீடு. அது அங்கே தான் வந்து அந்த லைனில் தான் தங்கியிருந்தோம். அப்போ வந்து அந்த செந்தில்நாதன் சார்லாம் வந்து கூட்டி போய் சூப்பர் சுப்ராய மாஸ்டர்லாம் வந்து இவர் ஃபைட்டராக சார்னு ஆசைப்பட்றாரு, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், சூப்பர் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, இல்லை எங்கள் யூனியனில் வந்து ஒரு செலெக்ஷன் வைப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க சொல்லுங்கள், செலெக்ஷன் அப்போ கூப்பிடுவாங்க, போய் பண்ணி ஓகேனா எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். பட் அந்த மாதிரி முத்து சாரே, ஃப்ளோரிஸ் சார் முத்து சாரே வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஜூடோ ரத்ன மாஸ்டர் அவர்கிட்ட அறிவுப்படுத்தி, ஆமாம், ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஃபைட் நடந்துருக்கும்போது கமல் படங்கள் நிறைய பண்ணி பெரிய ஜாம்பவன் மாஸ்டர், அவர்கிட்ட கொண்டு போய் என்னை சொல்லி, இந்த பையன் வந்து எங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கிறான், ஏதோ வெளியூர்லேருந்து வந்துருக்கான், ஏதோ ஃபைட்டில் சேரணும்னு நினைக்கான், அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். சூப்பர் மாஸ்டர் என்ன சொன்னாரோ அதுதான் ஜூடோரத்ன மாஸ்டர் சொன்னார், எங்கள் யூனியனுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது, செலெக்ஷன் எப்போ வைக்காங்களோ அப்போ தான் சேர முடியும், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு, பட் அதுக்கப்புறம் வந்து அங்கே இதில், ஆனால் நான் வந்த உடனே நடிகர் சங்கத்தில் வந்து மெம்பர் ஆனேன் 87. இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும், 3657 என்னுடைய கார்டு நம்பர், 87 மனோகர் சார்லாம் அப்போ இருக்கும்போது, அரசு மனோகர் சார்லாம் இருக்கும்போது நினைக்கிறேன். ஆமாம், அது சேர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்து மூலியமாக எதுவும் எதுவும் வேலை கிடைக்கல. அப்புறம் வந்து சேஃப் யூனியன் இருக்குது, பிலிம்சேப்பர் உள்ள ஸ்டண்டு சேஃப் யூனியன் ஒன்று இருக்குது, அதில் 90 அங்கே சேர்ந்தேன். அங்கே தான் பாப்புலர் பாபுன்னு ஒரு ஃபைட்டர் அறிமுகமானார். அங்கே நிறையா ஜாம்பவான்கள் நடித்தவங்க, அங்கே அப்போ வந்து எம்கே தர்மலிங்க மாஸ்டர் அங்கே இருந்தார். ஓ, எம்கே தர்மலிங்க மாஸ்டர், ஆமாம், எம்ஜிஆருடைய ஆஸ்தானா மாஸ்டர், பாடி கார்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஜாம்பவான் மாஸ்டர் அங்கே இருந்தார். அங்கே வந்து அங்கேயும் இருந்து வந்து கரெக்டாக செட் ஆகலை, கரெக்டாக வந்து இது கிடைக்கல. நான் வந்து வாய்ப்பு தேடி வரும்போது ஒவ்வொரு டைமும் 84-85 வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலை பிடிச்சி நின்று பார்த்துட்டு, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிடிச்சி நின்று பார்த்துட்டு சாயந்தரம் ட்ரெயின் ஏறி ஊருக்கெலாம் போயிருக்கேன், 2 போயிருக்கேன். அதனால் எப்படியாவது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகணுமே நினச்சி, அந்த ஃப்ளோர் இன்சார்ஜ் முத்து சார், அவருடைய சன்னு ரவி இருக்கார், அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க உள்ளே போவார், ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போவார். அப்போ உள்ளே போய் ஷூட்டிங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பேன், வேடிக்கை பார்ப்பேன், எப்படியாவது ஏவிஎம்குள்ளே ஏதாவது வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ அப்போதைக்கு டெம்பரவரியாக கார்பெண்டர் வேலை காலியாக இருந்தது. நான் ஏவிஎம்மில் போய் ஒரு 2 ஒரு நாளைக்கு 13 சம்பளத்துக்கு 2 வந்து கார்பெண்டராக உள்ள வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு ஷூட்டிங்கெலாம் நிறையா பார்த்தேன் வச்சேன். அப்புறம் 2 அப்புறம் வேண்டாம், நம்ம வந்த வேலை வேறு ஒரு இதுக்காக வந்தோமே, இது ஒரு கார்பெண்டராக வேலை செய்கிறோமே, இதே வந்து நிரந்தரமாகச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வெளியே வந்தேன். ஆனால் இந்த கேப்பில் வந்து சாலிக்கிரமம் டு
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதி வரைக்கும் அப்போ தலைவர் இறந்துட்டார். ஏன்னா 87 தலைவர் இறக்கும்போது நான் இரும்பு பூக்கள்னு ஒரு படம் ஜிஎம் குமார் சார் டைரக்ட் பண்ணுறா இல்லையா, அப்போ நான் இன்றைக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது, நாராயணமூர்த்தின்னு ஒரு அதில் அசிஸ்டண்ட் இருந்தார், லாஸ்ட் அசிஸ்டண்ட் இருந்தார். அப்புறம் வந்து படம் மனதை திருடி விட்டு எல்லாம் படம்லாம் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட டெய்லி போய் வாய்ப்பு கேட்டு கேட்டு கும்பலில் போய் அன்றைக்கி நடிச்சிட்டு வந்தன்னைக்கு தான் தலைவர் இறந்தது 87. அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பில் வந்து அந்த சமாதிக்கு பின்னாடி வந்து நான் டைவடிக்க டைவடிச்சு பழகி பழகி அந்த உடம்பு வந்து ஒரு பிசிக்கலாக இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் கேட்பாங்க எப்படி வந்து இப்படி 25-30 வருஷமாக இப்படியே வச்சுருக்கேன்னு கேட்டால் அந்த கண்ட்ரோல் தான் அப்படி வந்து. அதுக்கப்புறம் எதுவுமே செட் ஆகாமல் இந்த கேப்பில் ஒரு சாலிக்கிராம மாருதி டெய்லர் விஸ்வநாதன் ஒரு நண்பர் இருக்கார், அது ஒரு பறவைகளின் சரணாலயம் மாதிரி. இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் அங்கே வந்தவங்க தான், அங்கே இருந்து அவர் பண்ண அப்போ வந்து எஸ்டிடி பூத்திருந்தது வச்சுருந்தார், அதனால் எல்லாத்துக்கும் பிபி நம்பர் அங்கே கொடுத்துருந்தாங்க. அதில் பெரிய ஜாம்பவான் யார் வந்தார்னு சொன்னால் எப்போவுமே அங்கே உட்காந்துருப்பார், எப்போவும் இல்லை அவருக்கு தேவைப்படும் போது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்பார்னா ஒளிப்பது மேதை பாலுமகேந்திர சார் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பார், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எஸ்டி பூத்தில் வந்து அந்த கால் ஷீட் சொல்கிறது வைக்கிறது அதெல்லாம் பார்த்தா நமக்குலாம் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு மூன்றாம் பிறை பண்ண ஒரு இயக்குனர் நம்ம டெய்லர் கடைக்கு வந்திருக்காரு, அது எஸ்டி பூத்துக்கு வந்திருக்காரு. அப்படிக்கும் போது நான் அப்படி வந்து டெய்லர் வேலை கற்றுக்கிட்டேன், டெய்லராகவும் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தேன். ஒரு ஊரில் போய் சார் சினிமாவே வேண்டாம் போடா, நமக்கு சினிமாவே கிடைக்காது வராது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ஊரில் போய் வந்து மெட்ராஸ் டெய்லர்னு கடை வச்சேன். அப்போது வந்து என்னுடைய நான் கராத்தையை கற்றுக்கிட்ட இடத்துல நான் கராத்தையை மாஸ்டர் ஆனேன். எங்கள் ஊர்லேருந்து ராஜபாளையம் சஞ்சீவ் மலைக்கு ஸ்கேட்டிங்லேயே போவேன், நான் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுத்தேன், இலவசமாகவே கற்றுக் கொடுத்தேன் ஃபைட்டு. இந்த மாதிரி என்னுடைய திறமைகளை வளர்த்துட்டு குறிப்பாக சொல்லணும்னா படைப்பாளின்னு ஒன்று ஆரம்பமாச்சு. ஒரு ப்ராப்ளத்தினால ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி ஆள் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நண்பன் கேமரா ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக இருக்கான் பழனின் ஒருத்தர், அவர் நாங்கள் சாலி கிராமத்தில் வந்து மாப்போசி தெருவில் குடியிருக்கும் போது அவருக்கு நான் ரூமில் தங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அப்புறம் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் அவர் ஊர் தேடி வந்து சொன்னார், இந்த மாதிரி படைப்பாளின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆள் எடுக்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அங்கே மெட்ராஸில் இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து டெய்லர் கடை வச்சுருக்க, வா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு 3 துறைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டேன், ஒன்று டெய்லரிங், ஏன்னா டெய்லர் வளர்க்கறது டெய்லர் கடை வச்சுருக்கேன், ஒன்று டெய்லரிங், அப்புறம் வந்து நடிக்கிறதுக்கு நடிகர் சங்கத்துக்காக ஒன்று, அப்புறம் ஃபைட்டுக்கு ஒன்று, இந்த 3 போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நடிக்கிறதுக்கு செலெக்ஷனில் கார்டு வந்தது, போய் வந்து டைலாக்லாம் ஒரு மனோகர டைலாக்லாம் சூப்பராக பேசுவேன், அது மனப்பாடம் பண்ணி வச்சு பேசுவேன். அப்போது பேசினேன் வச்சேன் வந்து, அப்புறம் வந்து வேறு என்ன தெரியும், நாங்கள் சிலம்பு சண்டை சுற்றுனேன், டைவ் அடித்தேன், இந்த ஃபைட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி காட்டினேன். ஐயோ இது வேறு செக்ஷனாக இருக்குது, அது ஃபைட்டுக்கு வந்து அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க, அங்கேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி அந்த கார்டு வரும்போது நீ போய் அங்கே அட்டன் பண்ண அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து இது இது சொல்கிறது யார், கண்ணன் சார், அவர் தான் வந்து அந்த நடிக்கிற செலெக்ஷனில் அங்கே உட்காந்தார், அந்த செலெக்ஷன் கமிட்டியில் நிறைய பேர் உட்காந்தாங்க, அதில் சார் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபைட்டுக்கு கார்டு வந்தது, ஃபைட்டு ஊருக்கு போயிட்டேன், மறுபடியும் இருக்க ஃபைட்டு கார்டு வந்து மறுபடியும் செலெக்ஷனுக்கு வந்தேன், வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். இந்த என்ன இந்த முத்துக்காலையும் செலக்ட் பண்ண கமிட்டியில் இருந்த ஒரு ரெண்டு பேரும் முக்கியமாக சொன்னால் ஆர்கே செல்லுமணி சாரும் ராக்கி ராஜேஷ் மாஸ்டரும். ஏன்னா நான் உடம்பு ஒல்லியாக தான் இருக்கேன், இப்போயாவது கொஞ்சம் சதை போட்டிருக்கேன் அப்போ ஒல்லியாக தான் இருப்பேன், அதனால் வந்து ஃபைட்டுனா கொஞ்சம் வெயிட் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற வந்துருச்சு. எனக்கு என்ன ஒரு சின்ன பிளஸ்னா நான் சேஃப் யூனியனில் 90 சேர்ந்தேன் இல்லையா, அப்போ அங்கே உள்ள ஃபைட்டர்கள் நிறையா இங்கே வந்திருந்தாங்க, இருந்தாலும் நான் வந்து செலெக்ஷனில் அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டேன். நான் வந்து இங்கே மாருதி டெய்லர் விஸ்வநாதன் கடைக்கு தான் லெட்டர் வந்து போஸ்ட் கார்டு வந்தது, இந்த மாதிரி செலெக்ஷனில் ஓகே ஆகிட்டான், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கிளம்பி வந்து யூனியனில் போய் பார்த்தேன், பார்க்கும்போது அங்கேயே நம்ம தென்னாம்பட்டி மனோரமா ஆட்சி தியேட்டரில் தான் வந்து அப்போ ஆஃபீஸ் இருந்தது. அப்போது எல்லாம் பரபரப்பாக பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது, செலெக்ஷனில் வந்தவங்க போனவங்க காசு கட்டினவங்க கார்டு வாங்க போனவங்க வந்து இருந்தது. பட் நான் ஃபைட்டுக்கு வந்ததுனால வந்து கொஞ்சம் ஆள் ஒரு ஒரு ஒல்லியாக இருந்ததுனால வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, என்னடா இவனை ஃபைட்டில் சேர்த்தோம்னா காசு கட்டி மெம்பராக்கி விட்டு அப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கம் இருந்தது, அப்போ என்னை சேர்த்துக்கக்கூடிய ஒரு தயக்கம் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த செலெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கான்னு எடுத்து பார்த்தாங்க, அதில் போட்ட மார்க்கை வச்சு தான் வந்து என்னை வந்து உள்ளே சேர்த்தாங்க, உள்ளே சேர்த்தாங்க. அதுதான் சொன்னேன் நன்றி சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஆர்கே சொல்லுமணி சாருக்கும் ராக்கி ராஜேஷ் மாஸ்டருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும், அது காரணம் தான். அவங்க மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த முத்துக்காலை இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பெறுதின்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த செய்த சின்ன உதவி ஒரு டிக்கு போட்டது ஓகே பரவாயில்லை அப்படின்னு போட்ட ஒரு டிக்கு தான் இன்றைக்கி நான் வந்து
ஒரு 250 to 300 படத்தை தாண்டி வந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நான் இயக்குனர் ஆர்கே சொல்லுமணி சாருக்கும் எங்களுடைய மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் மாஸ்டருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா முதல் வாரம் சொன்னாங்க, அப்பா பணத்தை வாங்கி நாங்கள் காடு கொடுத்துருவோம், உன மெம்பர் ஆகிடுவோம், ஆனால் வேலையில் வந்து யூனியனில் கேட்டுறாத உனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா இல்லையாங்கிறது எங்களுக்கு டவுட்டு தான் அப்படின்னாங்க. நான் இன்னும் லட்சியமாக இருந்தேன், ஏன்னா வந்து என்னை மெம்பராக சேர்த்துக்கோங்க சார், வேலை நான் கேட்க மாட்டேன், நான் வந்து சாகிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் யூனியன் மெம்பராகவே நான் செத்து போயிடறேன் சார், வேலை கிடைக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போய் காசை கெட்டிட்டு அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அப்படி வெளியில் வந்து மல்ல அடித்து ஊற்றுது. அப்போ தான் வந்து இப்போ தான் சினிமா வாழ்க்கை ஆரம்பம். எப்போ வந்து 86 to 97 வரைக்கும் நான் வந்து கம்பெனி கம்பெனியாக அலைஞ்சு எத்தனையோ கம்பெனியில் அலைஞ்சிருக்கேன், ஏன்னா வந்து ஃபைட்டில் சேர்றதுக்கு லேட் ஆகுது இல்லையா, அதனால் அவமான எல்லோரும் பண்ணுற அவமானம் தான், நான் ஒன்றும் புதுசாக பெருசாக அவமானப்பட்டதில்லை. என்ன ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்திருக்கேன், அது வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. சினிமாவில் இருக்க எல்லாரும் அந்த ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பாண்டி பஜாரில் நாகேஸ்வரர் தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு மாடியில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அதில் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து சாப்பாடே ஆரம்பிப்பாங்க, 6 ரூபா தான் சாப்பாடு ஃபுல் சாப்பாடு. இன்றைக்கி மத்திய தலைவாழை இலை போட்டு ரெண்டு அப்பளம் வச்சு பருப்புப்படி போட்டு நெய் ஆந்திரா பேசுறது பருப்புப்படி போட்டு அதெல்லாம் வைப்பாங்க. இன்றைக்கி மத்தியானம் 6 ரூபா கொடுத்து சாப்பிட்டோம்னா நாளைக்கு மத்தியானம் வந்து 12 மணி வரைக்கும் தாங்கும். அப்படி தான் வந்து இவருடைய உடம்பு இன்றைக்கும் அந்த 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 மெயின்டைன் பண்ணோன்னா அந்த அந்த சாப்பாடு தான் காரணம். அப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு அப்படி போராடி கீராடி இருந்தனால என்னை மெம்பராக சேர்த்துக்கோங்க சார், வாய்ப்பு வருது வராமல் போகுது நான் பார்த்துக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அந்த மாதிரி தான் இறைவன் அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஸ்டன்ட் சுவா மாசு, ஏன்னா அந்த மெம்பராகாமல் யாருமே வந்து ஷூட்டிங் கூட்டி போக முடியாது இல்லையா, அதனால் இப்போ யார் பணம் கட்டின மெம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரு நம்ம சேஃபினியில் இருந்த ஒரு மாச நண்பர் ஒருத்தர் சொன்னார், பாய் ஒருத்தர் சொன்னார், இப்போ தான் முத்துக்காலை பணம் கட்டி வந்திருக்கான், நல்ல பையன் நல்ல பையன் அப்படி சொன்னார், நல்ல ஃபைட்டுன்னு கூட சொல்ல நல்ல பையன் கூட்டி போங்க அப்படின்னு சொன்னார். உடனே நீ கிளம்பி சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து அப்படியே வா, காதலுக்கு மரியாதைங்கிற சொல்லி கேரளாவுக்கு ஃபைட்டுக்கு போகிறோம், ஒரு காலேஜ் ஃபைட்டுக்கு போகிறோம், ஆனால் ஹெல்ப்பராக தான் போனேன், நான் ஒன்று ஃபைட்டராக போகல, ஏன்னா நான் என்ன பண்ணுன்னு மாஸ்டருக்கு தெரியாது இல்லையா, ஹெல்ப்பர் ஹெல்ப்பராக வந்து முதல் முதல்ல லிஸ்ட்டு போட்டு பணம் கட்டின மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும், அந்த 1.5 மணி நேரத்தில் மேலே போய் அந்த ஃபைட்டர் லிஸ்ட்டில் முத்துக்காலை ஹெல்ப்பர் அப்படின்னு போட்டு திருவனந்தபுரம் ஆலப்பி ஆலப்பி சுட்டிக்கு இளைய தளபதி விஜய் சார் நடித்த காதலுக்கு மரியாதை படத்துக்கு தான் வந்து நான் வந்து ஒரு ஹெல்ப்பராக உள்ளே நுழைஞ்சி அப்படி போய் அதில் எங்கள் மாஸ்டருடைய அன்பை பெற்றேன் அப்படி சொல்லலாம். அவர் அன்பை பெற்று கிட்டத்தட்ட வந்து மறுபடியும் அவர் வந்து தாய் யூனியன் பெப்சிக்கு போகிற வரைக்கும் மாஸ்டர் ஒர்க் பண்ண எல்லா படங்கள்லையும் நான் வந்து அசிஸ்டண்ட்டு கிடையாது, ஹெல்ப்பரு ஃபைட்டரு நடிகர் இப்படியே மூணு மாற்றி மாற்றி என்னை போடுவார். அப்படி பண்ணிக்கிறதுக்கு தான் காதலுக்கு மரியாதை முடிஞ்சு வேலை வேலைன்னு ஒரு படம் ஃபைட்டரு ஹெல்ப்பர் தான், அது கூட ஹெல்ப்பர் தான், ஓசானிக்கு பெசன் நகர் ஓசானிக்கு ஹோட்டலில் நைட்டு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஹீரோயினியை கடத்துகிற மாதிரி ரோப்பில் ஷார்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து நான் நடிகனாகிறதுக்கான ஒரு முத்திரை அங்கே தான் கிடச்சிது. நான் நினச்சே பார்க்கல வாழ்க்கையில் இப்படிலாம் மாறுமா வாழ்க்கைங்கிறது எனக்கு தெரியாது. நைட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, காலையில் வந்து எங்கள் சன்சுவா மாஸ்டரும் என்னை கூட்டிகிட்டு தான் போவார், எங்கேயாவது போனார்னா என்னை கூப்பிட்டு போவார், காரில் கூப்பிட்டு சிவாஜி கார்டன் போகுது வண்டி, போயிட்டு வந்து அங்கே பொன்மனம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன்னா அடுத்த நாள் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க, ஒரு காமெடி ஃபைட் எடுக்க வேண்டியிருக்கு, அதனால் வந்து டைரக்டர் இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார்கிட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி ஃபைட்டு நாளைக்கு வச்சுக்கலாம் போகலான்னு பேசிட்டு வரும்போது அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, வரும்போது எங்கள் மாஸ்டர் இறங்கி ஹைதராபாத்துக்கு பேசிட்டு வரார், அது யாருக்கு பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு எனக்கு தெரியாது, வாட்டி நிற்கும் பேசுவார் அப்படி பேசுவார் அப்படியே போயிட்டு வந்தார். அப்புறம் மறுபடி நைட்டில் வந்து அந்த அதே வேலை படம் ஓசானிக்கு ஹோட்டலில் நடந்துச்சு, அந்த வேலை சுரேஷ் சார் டைரக்டரை பின்னாடி இப்போ என்னென்ன படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு போது நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு பெரிய கேரக்டர் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை சுரேஷ் சார் டைரக்டர். அடுத்த நாள் ஃபிலிம் ஷூட்டிங் வரைக்கும் போயாச்சு, நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சு நான் ஓசான் ஹெல்ப்பராக போனதுனால அந்த பெட்டு கிட்டு தூக்குற வேலையெல்லாம் என்ன தான், நான் அந்த வேன்லேயே படுத்துட்டேன், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஃபிலிம் ஷீட் ஷூட்டிங் வந்தாங்க, அந்த ஃபிலிம் ஷீட்டில் தான் நான் ஃபைட்டு செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். எப்படி ஆர்கே சொல்லுமணி சாரும் ராக்கி ராஜேஷ் மாஸ்டரும் ஒரு பாஸ் மார்க் போட்டாங்களோ அதே ஃபிலிம் ஷீட்டிக்கு இந்த பொன்மனம் ஷூட்டிங்க்கு போயிருக்கு. அது வரைக்கும் வந்து அந்த ஃபைட் யார் பண்ணுறான்னு தெரியாது, ஏன்னா கனல் கண்ண மாஸ்டர் வந்து ஹைதராபாத்தில் இருந்தார், வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் யார் பண்ண வைக்கலாம் போகலாங்கிறதுனால அந்த வேனில் எல்லா ஃபைட்டரும் பேசிக்கிறாங்க, எல்லா ஃபைட்டரும் வந்து இந்த கனல் கண்ண மாஸ்டர் வரலையா அந்த காமெடி ஃபைட் யார் பண்ண போகிறாங்க தெரியல அப்படின்னு அவங்களே பேசிக்கிட்டாங்க. ஏன்னா நான் ஹெல்ப்பராக இருக்கிறதுனால நான் அந்த சிந்தனைக்கே வரல, நமக்கு கிடைக்குங்கிற சிந்தனைக்கே நான் வரல, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் நம்ம நம்ம தான் வந்து பெட்டை தூக்க போகிறோம் ரோப்பு கட்ட போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். டீ காப்பி மாஸ்டர் கேட்டால் இல்லை ஃபைட்டர் கேட்டால் தண்ணி பாட்டில் டீ எல்லாம் கொடுக்க போகிறேன் இவ்வளோ தான் என்னுடைய மைண்ட் இருந்தது.
அது போய் எல்லாம் பிலிம் ஷீட்டில் வந்து கண்ண மாஸ்டர் வரல, கண்ணல் கண்ண மாஸ்டர் வரலன்னு முடிவானதுக்கப்புறம் யாரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான் சரி உங்கள் ஃபைட்டர்லாம் நிப்பாட்டி வைங்க யாராவது தேர்தான்னு பார்ப்போம் அப்படின்னு எஸ்பி ராஜ்குமார் சார் சொன்னார். எங்கள் ஃபைட்டர் ஒரு 15 ஃபைட்டர் போயிருந்தோம், நான் ஒரு 15 அதாவது நின்றுட்டு இருந்தேன். ராஜ்குமார் சார் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வந்தார். நான் நினச்சது வந்து நம்ம வியாசர்பாடி சேகரன் இருக்கார், அவர் தான் வந்து எங்களுக்குலாம் சீனியர், அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், உலகநாயகன் கமல் சாருக்கெல்லாம் வந்து டூப் போட்டார், நிறையா படங்கள் டூப் போட்டிருக்காரு, நிறையா டைலாக் பேசியிருக்காரு. நம்ம விக்ரம் தர்மா மாஸ்டருடைய ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் அப்படி சொல்லலாம், பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படி கூட சொல்லலாம். அவருக்கு தான் கிடைக்கும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் தாண்டி அப்படி வந்து யார் இந்த பையன், நான் ஒல்லியாக ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால யார் இந்த பையன் அப்படின்னு எஸ்பி ராஜ்குமார் சார் கேட்டார் எங்கள் மாஸ்டர்கிட்ட. இந்த ஃபைட்டர் தான், ஏன் வந்து ஓரமானிக்கான், இல்லை இப்போ தான் ரெண்டாவது படம் தான் என் கூட வந்திருக்கிறான், பட் எப்படின்னு தெரியாது, இவனை பண்ண வைக்கலாமா அப்படின்னு எஸ்பி ராஜ்குமார் சார் கேட்டார். பண்ண வைக்கலாம், அப்புறம் டைலாக்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி பேசுவோம்னா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து ஒரு ஃபைட்டர் ஒரு சிலரை தவிர மற்றெல்லாம் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து சந்தேகப்பட்டு கேட்டார். எங்கள் மாஸ்டர் சொன்னார் டைலாக்லாம் நிறையா இருக்கீங்க எப்படின்னு தெரியலண்ணே, சரி ஒரு டைலாக் கொடுத்து பார்ப்போம் ஓகேண்ணா அப்படியே கன்வியூ பண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு டைலாக் கொடுத்தாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது, நோ நீ யார் வேண்டாம் அண்ணன் வண்டியாக பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க. அந்த மீன்பாடி வண்டியில் இறங்கினோன்னே இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வேண்டாம் நான் வண்டியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பிரபுசார்ட்ட ஒரு கலட்டாக பண்ணுவேன். அப்படி ஒரு கலட்டாக உள்ள நாலேஜ் ஒரு சின்னதாக இருந்த ஃபைட்டு இளைய திலகம் பிரபுசார். இன்றைக்கி இன்றைக்கி நான் இந்தளவுக்கு உட்காந்துருக்கேன்னா சினிமாவில் நன்றி சாகும் போரே நன்றி சொல்லணும்னா ஒன்று இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார், இளைய திலகம் பிரபுசார், எங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சன் சிவா. ஏன்னா அன்றைக்கி இந்த மூணு பேரும் அந்த நேரத்தை எனக்கு ஒத்துழைக்கணும்னா பிரபுசார் மட்டும் எப்பா கண்ண மாஸ்டர் வரட்டும்பா அது ஒரு நல்ல ஃபைட்டு எதுக்கு இந்த புதுசாக பயணம் போட்டு அப்படின்னு இளைய திலகம் பிரபுசார் சொல்லியிருந்தார்னா இந்த முத்துக்காலை இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் உள்ளே வந்துட்டார், சரி நம்ம பையன் பண்ணுறான்னு சொல்லி சின்ன ஃபைட்டு அப்படி பெருசாக்கி அந்த ஃபைட்டு ஒரு 7 நிமிஷம் இருக்கும். ஆனால் 5 நிமிஷம் நான் டைலாக்கே பேசுவேன், நானும் பிரபுசாக இருக்கும், சரி உங்களோட எதுக்கு உனக்கு எனக்கும் அறிமுகமே இல்லை, உங்களோட எதுக்கு நான் சண்டை போடணும், வா எனக்கு சண்டையை பெருசாக்கி தான் பழக்கம், நான் சீருவேன் இப்படிலாம் டைலாக் கேட்டு போட்டுக்கிட்டு அந்த ஃபைட்டு சின்னதாக இருக்குது அப்படி பெருசாகி ரொம்ப ரசிக்கப்பட்டதுனால ஒரு காமெடி ஃபைட்டராக தான் உள்ள நான் நுழைஞ்சேன். காமெடி நடிகர்லாம் அப்புறம் தான் வந்து காமெடி ஃபைட்டராக உள்ள நுழைஞ்சு என்னுடைய வாழ்க்கை அப்படியே தொடர ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணீங்க, அப்புறம் காமெடி எப்படி பண்ணீங்க? அது அதுக்கப்புறம் என்ன கூட நான் ஃபைட்டராக தான் எங்கள் மாஸ்டர் கூட போயிட்டு இருந்தேன் நிறையா படங்கள். அந்த இந்த பொன்மனம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு சேர்ந்து படம் வந்து இதில் கும்பகோணத்தில் அந்த ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டர், அது நான் ஃபைட்டராக போயிருக்கேன் ரெயின் எஃபெக்ட். இன்றைக்கும் சேர்ந்து படம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பெரிய படத்தில் பின்னாடி பிதாமகன் நடிக்கிறது கூட அதாக கூட காரணமாக இருக்கலாம். அதில் ஒரு ஒரு 2 அடி ஓப்பனிங் அந்த ரெயின் எஃபெக்டில் விக்ரம் சார்ட்டு ஒரு 2 அடி வாங்கிட்டு அவுட் போவேன் சேதுல. அப்போ தான் வந்து பொன்மனம் படம் பார்த்துட்டு வந்த நிறையா பேர் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க, ஃபைட்டில் நாக்கெல்லாம் துடுத்திருக்கேன் நல்லா நடிச்சுக்கன்னு கை கொடுத்தாங்க. அது சந்தோஷம், நம்ம ஏதோ ஏதோ ஊரை விட்டு வந்ததுக்கு ஏதோ ஒரு 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 முயற்சி பண்ணதுனால ஒரு சின்ன பதிவு கிடச்சிருக்கு. அவ்வளோ அவ்வளோதான் நான் ஒன்று அதுக்கப்புறம் வந்து நான் காம்பெடி நடிக்கிறேன் அப்படிலாம் நினைக்கல. அப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் சார் என்னையும் நீ தானே பண்ணார், அதுவும் இளையத்தில் பிரபு சார் நடித்ததான் காமெடி ஜாம்பவான்கள், கவுண்டமணி சார் செந்தில் சார் அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த படத்தில் ஓடி பாபா உலகநாதன்கிற ஒரு மெக்கானிக் செட்டில் ஒரு காமெடி அவர் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ட்ராக்காக ஒரு 3 நாள் ராஜ்குமார் சார் எடுத்தார். நம்ம அவருடைய குருநாதர் ராஜகோபால் சார் கூட காமெடி ரைட்டர் ராஜகோபால் சாரோட அது நடிச்சிருப்பார். அந்த வந்து இந்த இந்த மெக்கானிக் செட்டில் பின்னாடி டயரை கீரை துடைக்கிறதுக்கு ஆயில் கீழே எடுத்து கொடுக்குறது இல்லை டீ வாங்கி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் தேவைப்படும், எப்படியாவது தேவைப்பட முடியாது, அந்த ரெண்டு பேர் இருக்கும் பின்னாடி ஏதாவது அட்மாஸ்பியரில் தேவைப்படும். அதுக்கு எங்கள் டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் சார் ஒரு ஐடியா பண்ணி கரெக்டாக என்ன ஞாபகம் வச்சு கூப்பிட்டு அண்ணே அந்த இந்த பையனை பின்னாடி அதாவது அட்மாஸ்பியர் வச்சுக்கலாம் அப்படியா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஓப்பனிங்காக ஒரு சென்டிமெண்ட்டாக அண்ணே நான் உங்களுக்கு நம்பி தான் உறவு விட்டு வந்துட்டேன் என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கவுண்டமணி சார் ஒரு காலில் விழுந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு டைலாக் வச்சார். அது கவுண்டமணி சார் அதுக்கு பதில் சொல்லுவார், உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய், ஆண்டவன் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு வரைக்கும் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கடமையை யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் என்னுடைய கடமையை மட்டும் சின்ன படம் பெரிய படம்லாம் நான் பார்க்குறதில்ல, நான் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் இன்றைக்கி வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஒரு ஆரியல் சீன் வந்தது, ஆரியல் சீன் கவுண்டமணி செந்தில் சார் கூட இண்டிவிஜுவலாக வந்து அந்த பொண்ணுங்களை இன்டர்வியூ கொடுக்குற சீன்லாம் வந்து இண்டிவிஜுவலாக வரும். ஓம் பேர் என்ன பாப்பா ஓம் பேர் ஓம் பேர் அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு கவுண்டமணி சார் கூட தனியாக ஒரு சீன் இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு டைலாக் இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு டைலாக் இருக்கும், அந்த மூஞ்சியில் புகை அடித்தோம் உண்மையிலேயே ஒரிஜினலாக புகை அடிச்சு அதில் வந்து அந்த டூ வீலர் அந்த பொண்ணு பின்னாடி போகும்போது அப்படியே போவேன் அப்படியே போய் என்னடா பார்க்குற டேய் என்னடா அங்கே பார்க்குற அது அக்கோ ரொம்ப அழகாக இருக்காங்கண்ணே
இந்த டைலாக் இன்றைக்கும் நான் நினச்சி பார்த்தா முத்துக்காலை ஒன்றால் இப்படி பேச முடியுமாடா அப்படின்னு. அப்போ வந்து கவுண்டமணி சார் ரொம்ப பாராட்டினார், பரவாயில்லடா புதுசாக நடிக்கிற மாதிரி தெரியலையே நீயே டப்பிங் பேச அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகம் கொடுத்தார். உற்சாகம் கொடுத்தார் கவுண்டமணி சார், செந்தில் சார் அவங்க பண்ண, ஏன்னா காமெடி உச்சத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் கூட போயிட்டு நல்லா பண்ணுறான் அப்படின்னு பேர் வாங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. நல்லா நடிக்கலைன்னா எங்கே நிப்பாட்டுவாங்க, நல்லா நடித்தா எவ்வளோ பேர் கிடைக்கும்னு தெரியும். அப்போ தான் வந்து நமக்கும் ஏதோ வந்து ஏன்னா கவுண்டமணி சார் கூட நடித்து ஒரே டேக்கில், ஆனால் எனக்கு அன்னைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன சீன் கொடுத்தாலும் ஒரே டேக்கில் பண்ணணும்னு ஆசை, அதில் ஒரே டேக்கில் பண்ணேன். அப்போது வந்து சரி பரவாயில்ல ஒரு அஞ்சாறு சீன் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் போயிட்டே தான் போயிட்டேன், எனக்கும் அதுக்கும் காமெடிக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்படியே போயிட்டே இருந்தேன். அதே இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார் எங்கே சுற்றினாலும் இந்த எஸ்பி ராஜ்குமார் சார் ஏன் உள்ளே வரனா அவர் தான் அப்படி லைனாக என்னை கொண்டு போனார் கொண்டு போனார். அதனால தான் வந்து நான் தேவையில்லாமல் உள்ளே இழுக்கிறதில்ல, லைனாக அவர் தான் கொண்டு போனார். அதுக்கப்புறம் நான் இதில் இன்னொரு விசேஷம்னா பொன்மனம் நடித்த ரெண்டாவது நாளே ஃபிலிம் ஷீட்டில் வந்து ரெண்டாவது நாளே வந்து எங்கள் மாருதி டெய்லர் விஸ்வநாதன் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்பாட்டில் நிறைய பேர் கைதட்டினாங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன், இல்லை சைக்கிள் வச்சுருக்கேன் ஒரு டூ வீலர் இருந்தால் அப்படி அப்படி அவர் பந்தாவாக போய் நிற்கலாம் அப்படின்னு, அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லி அந்த கார்னரில் டீ கடை கார்னர்லேயே ஒரு ஷோரூம் இருந்தது. இந்த வண்டி வரும் அந்த வண்டி வரும், இந்த வண்டி நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு அதை எடுத்து ஓட்டி பாரு, ஓட்டி பார்த்தா நல்லா தான் இருக்குது சரி அதை எடுத்துகிட்டு போட்டாரு, இதே எடுத்துகிட்டு போவா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி உண்மையிலே இன்றைக்கி தெய்வம் மாதிரி நினைக்கிறேன். நிறையா இடங்களில் எனக்கு நான் யூனியனில் சேர்றதுக்கும் நிறையா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நான் அது இங்கே என் மெயினாக படப்பாளிக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக கட்ட வந்துச்சு, லண்டன் பாபுன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அப்பாஸ் முருகன் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுங்க என்னோடய மாருதி நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிறார். அப்போவே டூ வீலர் வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறையா கம்பெனி கம்பெனியாக போய் அலைஞ்சிட்டேன், இருந்தாலும் வந்து உடனே கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இன்னும் இதை நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்டர் வந்து அவருடைய மேரேஜ் அவருக்கு மேரேஜ் மேரேஜுக்கு வந்து உதயந்தேட்டு பக்கத்தில் வந்து லாட்ஜிலேருந்து கூப்பிட்டார், கூப்பிட்டு வா இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் வச்சுருக்கேன் அந்த திருப்பத்தூரில் வந்துருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இரணியன் ஒரு படம் பண்ணுறேன், அது வின்சென்ட் செல்வா சார் இந்த நேரத்தில் வின்சென்ட் செல்வா சார் நன்றி சொல்லணும், இரணியன் ஒரு படத்தில் வடிவேல் சார் காமெடிக்கு நான் தான் காமெடி டைலாக் எழுதுகிறேன், நான் உன்னை சொல்லியிருக்கேன் அவர் கூட ஒரு அஸ்டண்ட் வர மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நீ போய் பாரு அப்படின்னாரு.